ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் ஓம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு சீரீஸ் என்ன அப்படின்னா நிறைய நேர்கள் குறிப்பாக நமக்கு ரொம்ப 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 வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப முக்கியமான சில ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த ஹோரா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹோரைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறதுனால சில குழப்பமான சில விஷயங்கள் சில பேர் கொடுத்துட்ருக்கறதுனால இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸையும் இங்கே சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் நண்பர்களே அந்த வகையில் முதல்ல நம்ம இதை ஒரு சீரீஸாக கொண்டு போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஹோரைனா என்ன அப்படின்றது இந்த ஹோரை அப்படிங்கிறது இந்த ஹோரைங்கிற பேரை வச்சு தான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுன்றதே வந்ததுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த ஹவர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஹோரைங்கிற பேரில் தான் வந்தது அப்போ இந்த ஹோரை பார்த்து வாழக்கூடிய நபர்கள் வந்து தோல்வி அடைகிற சராசரி விகிதங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருதுங்கிறதும் உண்மையே சரி அப்போ அந்த ஹோரை பார்த்து நம்ம போகிறது எப்படி எப்படி பார்க்கணும் அப்படிங்கும்போது ஜென்ரலாக சில ஹோரைகள் வந்து நல்ல ஹோரைகள்னும் சில ஹோரைகள் வந்து தீங்கு செய்து அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்த்தீங்க அப்படின்னா சுய ஜாதகத்தில் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் இப்போ நீங்கள் நைட்டு ஒரு வந்து எட்டு மணிக்கு சனிக்கிழமை பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ஹோரையில் வரும் இதை நீங்கள் அடிஷ்னலாக என்ன சூட்சமமாக புரிஞ்சுக்கணும்னா இந்த ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு உங்களோட ஜோதிடட்டையோ இப்போ எங்கள்கிட்ட வர்றபோது யாராவது கேட்டாங்கன்னா இதையும் நம்ம அடிஷ்னலாக சொல்லி கொடுத்துட்றோம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஹோராச்சாட்டை ஃபாலோ பண்ணி சுய ஜாதகப்படியும் நீங்கள் போது அந்தந்த காலங்களில் அந்தந்த வேலைகளை நீங்கள் செய்யும் பொழுது ஜெயிச்சிடலாம் அப்போது ஜென்ரலாக என்ன சொல்லப்படுது சனி ஹோரையில் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க பட் இந்த சுய ஜாதகத்தில் அவங்க பிறந்த நேரத்திலோ அதே மாதிரி அந்த சுய ஜாதகத்தில் சனி ஈஸ்வர பகவான் நல்ல தன்மையில் இருந்தாலோ அப்போது வந்து என்னாகும்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுத்துட்றாருங்கிறதும் சூட்சம உண்மை இது வந்து எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா எதுக்காக இந்த ஜனநகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வளம் வரக்கூடிய பிளானட்ஸ் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த பிளானட்ஸோட தன்மையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம்ங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நாளாக கொண்டு போகலாம் அப்போது இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கலாமே இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஜாதகத்தில் இப்போ சனீஸ்வர பகவான் வந்து இந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கார் அப்படின்னு வரும்போது இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய காலங்களில் இதுலேயே பகை கிரகங்கள்னு உண்டு பகை ஹோரைகள்னு உண்டு அப்போ அதையும் நீங்கள் பொழுது ஒரு உதாரணத்துக்கு அன்னைக்கு நீங்கள் சனிக்கிழமையில் இருக்கும்பொழுது அன்னைக்கு உங்கள் ஜாதகப்படி சனி கிழமை சனி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்லா இருந்து சூரியனோட டயத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக என்ன சொல்லிடப்படுது ஹோர சாஸ்திரத்தில் ஜோதிடத்தில் அப்போ அதில் சொல்ல போடக்கூடிய தன்மைகள் என்னென்னா ஞாயிற்று இந்த ஞாயிறு ஹோரை தட் இஸ் லைக் சூரிய ஹோரை ரொம்ப நல்லது பட் இந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி செய்யும் பொழுது என்னாகும்னா பாதகத்தையும் கொடுக்குதுங்கிறது தான் உண்மை ஸோ இந்த ஹோரைங்கிறது மிக சிறந்த ஒரு கலை இதுக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் அப்போ நான் ஹோரையை பார்த்தே நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அந்த ஹோரையை பார்த்தே நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாமா அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படி சொல்ல கிடையாது முதல்ல அந்த நாளை பார்க்கணும் அந்த முகூர்த்த நாள் எப்படின்றத பார்க்கணும் அந்த முகூர்த்த நாளை பார்த்துட்டு அதே மாதிரி அந்த லக்னமும் பார்க்கக்கூடிய அம்சங்களும் உண்டு இந்த முகூர்த்தம் குறிக்கிறவங்க எல்லாமே இது இந்த ஜோதிடர் அந்த ஜோதிடரில் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடியது நாள் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்புறம் லக்னம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடுத்தது இந்த ஹோரைகள் சில சில அமைப்புக்கு அந்த விதிப்படி பார்த்திங்கன்னா சில பேருக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடும் அதாவது அந்த நாளும் நல்லா வந்துடும் அதே மாதிரி அந்த லக்னமும் நல்லா வந்துடும் அதே மாதிரி இந்த ஹோரையும் சரியாக வந்துடும் அப்போ அந்த ஹோரையும் சேர்ந்து வரும்போது அந்த ஒவ்வொரு காரியங்களும் அவங்க சே பண்ணும்போது அந்த காரியங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் சக்ஸஸை மட்டுமே தான் கொடுத்துருக்குங்கிறதும் உண்மையே அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த ஹோராச்சாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் எனக்கு பண்ண தெரியாது என்ன பண்ணலாம் எளிமையான முறையில் சரிங்களா அந்த ஹோரா சார்ட் வேணும் ஹோரையோட தன்மைகள் வேணும்னு கேட்குறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஹோரைகளோட தன்மை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம சொல்லிடுறோம் பட் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணாமல் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு உங்களுக்குள்ள பிளானட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதையும் நீங்கள் சூட்சமமாக நீங்கள் தெரிஞ்சுக்கும்பொழுது உங்களுக்கு மாபெரும் வெற்றிகள் கொடுத்துருது சரி இப்போது ஒருவேளை அந்த டயத்தில் உங்களுக்கு பாதகமான உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள கணக்குலேயோ இல்லை நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் பாதக பாதகம் கொடுக்கக்கூடிய ஹோரையில் பண்ணியே ஆகணும்னு சில விஷயங்கள் இருந்தால் அதுக்கு சில பரிகாரங்களும் உண்டுங்க அப்போ அந்த பரிகாரங்கள் எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ நீங்கள் ஒரு வேளை ஒரு சனீஸ்வர பகவானோட நாளில் நீங்கள் வந்து சூரியனோட தயத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு வந்தால் என்ன நம்ம சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி பண்ணுவோமோ சூரிய பகவானுக்கு என்ன பிரீத்தி பண்ணுவோமோ அதுக்குள்ள தேவதா என்ன பண்ணுவோமோ அவங்களை முன் வைத்துட்டு இதை மேக்சிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள் அந்த டயத்தில் அப்படி அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலை அந்த டக்குன்னு டெசிஷன் எடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது தெய்வத்திடம் போய் நீங்கள் பண்ணும்பொழுது இது மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கக்கூடிய தன்மைகளை கொடுத்துடுங்கிறது தான் உண்மை அப்போ இதோட சேர்த்து நம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹோரையோட இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் டீப்பாக உள்ளே போக 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 என்ன ஆகிடும்னா இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் ஏன்னா எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதனாக மாறுவீர்கள் இதில் நீங்கள் ஆழ்ந்து இப்போ நம்ம போகக்கூடிய விஷயங்கள் இந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி வர வர ஒரு பயபக்தியோடு நீங்கள் உள்ளே போக போக என்ன ஆகிடும்னா நீங்கள் எல்லாமே கொஞ்சம் சுதாரித்து சுதாரித்து போவீங்க ஸோ அதோட அதோட வரக்கூடிய நெகட்டிவிட்டி வந்து குறஞ்சிடுது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ ஒவ்வொரு நாளிலே நம்ம ஒன்று ஒன்றா சொல்லும் பொழுது உங்கள் சுய ஜாதகத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க சுய ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு யோகமாக இருக்குங்கிறத நீங்கள் நல்ல உங்கள் ஜோதிடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதோடு சேர்த்து இந்த ஹோரையவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் அது எந்த நீங்கள் ஹோரையில் நீங்கள் செய்யக்கூடிய காலங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான் வழிபாடுகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அந்த ஹோரையில் செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகரோட வழிபாடை செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடை செஞ்சுக்கணும் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்தை வழிபடலைன்னா உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்காது அந்த வழிபாடுகளையும் செஞ்சுட்டு சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் இஷ்ட தெய்வத்தா ஜாதக ரீதியாக உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள்லாம் அல்ல ஜாதக ரீதியாக இந்த தெய்வங்கள் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும்னு சொல்லி சில கணக்குகள் உண்டுங்க அப்போ அந்த கணக்குகளையும் நீங்கள் தெரிஞ்சுன்னா அந்த வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் அந்த ஹோரைகளையும் நீங்கள் சேர்த்து செஞ்சுட்டு வரும் பொழுது மாபெரும் வெற்றிகள் உங்களுக்கு காத்துன் தான் உண்மை இதே போல் நம்ம அந்த பானலிங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னமும் தொடர்ந்து கொடுத்துன்னு தான் வந்துட்டுருக்கோம் அப்போது அது வேணும் கேட்குறவங்களும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி முன்னாடியே அந்த திரு திருவுருவப்படம் நிறைய பேர் கேட்டுவிட்டு எனக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க அது உங்களுக்கு வேணும் ஒருவேளை குபேரரோட ஃபோட்டோ வேணும் வாட்ஸ்அப்பில் வேணும்னு கேட்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு பானலிங்கமும் சரி ஐஸ்வர்யேஸ்வரரும் சரி உங்களுக்கு திருவுருவப்படம் வேணும்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் பானலிங்கம் மட்டும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வாங்கிக்கலாம் முடியாதவர்கள் நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நம்ம போஸ்டலில் அனுப்பிச்சி விட்ருவோம் அன்பர்களே நாளை முதல் வரிசையாக சூரியன்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஏழு ஹோரைகள் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று அடிஷ்னலாக சொல்லிடுறேன் சில பேர் வந்து குழப்புறாங்க சரியா இந்த இதுக்கு ராகுவுக்கு என்ன ஹோரை கேத்துக்கு என்ன ஹோரை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஹோரைகளை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே சப்த சப்தஸ்திதின்னு சொல்லப்படுது அதை ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹோரைகள் உண்டே ஒழிஞ்சு சில பேர் உங்களை கொ குழப்பி இந்த ஸ்தான பலத்தை வச்சு இந்த ஹோரை பார்க்கணும் இதில் ராகு இப்படி பண்ணுவார் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் ஹோரை கிடையாது அதனால் அதை போட்டு குழப்பி அதை ஒரு மெசேஜாக அனுப்பிண்டே இருக்க வேண்டாம் ஸோ இந்த ஏழு கிரகங்களுக்கு உள்ளதை ஒவ்வொரு காலங்களில் நீங்கள் எப்படி இப்படி பண்ணிக்கணுங்கிறத ஒரு விரிவான முறையில் நம்ம சொல்லி கொடுக்கற தயாராக இருக்கோம் நண்பர்களே நாளை சூரிய ஹோரையை பற்றி பார்க்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓம்